அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா கிச்சன். இன்றைக்கி நிஷா கிச்சனில் வாழை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு வேக வைத்த ரைஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 கப்பு ரைஸையும் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சிட்டு மிக்சியில் அரைக்கக்குள்ள தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு லேசாக தெளித்து தான் அரைக்கணும். இல்லைன்னா நம்ம சோத்தை தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிச்சிட்டு புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் சோறை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி தோசை மாதிரிலாம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். 100 கப்பை சோத்தை இது மாதிரி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதோட ரவா சேர்த்துக்கிறேன். இதுமாதிரி பொடி ரவா 1.5 கப்பு சேர்க்குறேன். 1.5 கப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் சொத சொதன் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வாடை தட்டுற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா கமர் ஏறணும், ரொம்ப புளிக்கக்கூடாது, ஓரளவு கமர் ஏறணும். காலையில் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தா சாயந்தரம் டைம் சொல்லலாம். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தால் மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி 3 மணி நேரம் கழித்து சுட்டு எடுத்துங்க. ஏன்னா மாவு ரொம்ப புளிக்கக்கூடாது, இல்லைன்னா வாழை ரொம்ப புளித்த மாதிரி போயிடும். இப்போ ராலை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ராலை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரால் வெந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. தொட்டால் இந்த மாதிரி பிசு பிசுன்னு வருது பாருங்கள். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ராலை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வாடாவை போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாதிரி கீழே ஒரு கவர் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி இது மாதிரி வச்சுட்டு நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த ராலை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கையால் கூட நம்ம தட்டிக்கலாம். கையால் தட்டி ஃபஸ்ட்டு செஞ்ச போலைய ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சுடக்குள்ள மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் இந்த மாதிரி போட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு வாடை நல்லா சிவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ரால் வைக்காமல் பிளெயின் வாடை கூட செய்யலாம். இதுலேயும் உள்ளட வாழை உள்ளட வச்சு வாடகம் செஞ்சு காட்டுறேன். அது எப்படி பார்க்கலாம். வாடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உள்ளடத்தை செய்யலாம். வாடைக்கு உள்ளட செஞ்சுக்கலாம். இதுமாதிரி கோசை இதுமாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேயும் செய்வாங்க, நான் கோசில் அதுமாதிரி செய்கிறேன். இதுமாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கழுவி
எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கோஸ்டை இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இது மாதிரி சேர்க்குறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கோசு நல்லா வதங்கணும். தண்ணிலாம் வற்றி வதங்கின பிறகு தேவையான தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாழைக்கு தகுந்தமான சூப்பரான உள்ளடம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு, வாழை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ளடத்தை நம்ம செஞ்சு வச்சுருந்த வாழை மாவோட கலந்து பிசைஞ்சு வாழைப்போல தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். உள்ளட வாழவும் இதுமாதிரி செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். உள்ளடம் வந்து வெங்காயத்தெலாம் செய்வாங்க, வெங்காயம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இதைமாரி கோசில் அதுமாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மூணு மாதிரியான வாழை ரெடி ஆகிடுச்சு. நம்ம உள்ளட வாழை, இறால் இல்லாத வாழை இது, இறால் வச்ச வாழை. இப்போ உள்ளட ரெடி பண்ண உள்ளடமும் இது மாதிரி வச்சு வாடாவோட தொட்டு இனிமேல் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.